இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 2.5 மாதங்களாக நம்முடைய நாட்டினுடைய தலைநகரான டெல்லியில் நம்முடைய விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். 72 உயிர்களுக்கு மேலாக தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகா அவலம் உலகத்தில் எந்த நாட்டிலுமே நடக்காது அல்லது நடந்தது இல்லை என்பது தான் வரலாற்று உண்மை. நமது நாட்டினுடைய எல்லையில் இருக்கிற இடங்களில் பாதுகாப்பு அரண்களையும் முள் வேலிகளையும் அல்லது மின்சார கம்பிகளையும் அமைக்க வேண்டிய நமது அரசு இந்திய நாட்டினுடைய தலைநகருக்குள்ளே இந்த விவசாயிகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முள் வேலிகளையும் தடுப்பு அரண்களையும் பெரிய பெரிய மதில் சுவர்களையும் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறது. அதில் ஒரு நெஞ்சை தொட்ட அல்லது நெஞ்சை பதைப்பதைக்கு வைத்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னவென்றால், இந்திய நாட்டினுடைய தலைநகருக்குள் விவசாயிகள் சென்று விடக்கூடாது என்பதற்காக அந்த நெடுஞ்சாலைகளில் மிகப்பெரிய ஆணிகள், இரும்பாலான கூரிய ஆணிகளை அந்த நடுரோட்டில் நமது இந்திய அரசு பதித்து வைத்திருக்கிறது. அதாவது இவர்கள் வந்து விவசாயிகள் எப்படியும் வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காக பெரிய பெரிய கூரிய ஆணிகள். ஆனால் நம்முடைய விவசாயிகள் அந்த ஆணிகள் அருகில் சென்று கொஞ்சம் மண்ணை போட்டு அந்த இடத்துல மலர் செடிகளை வைத்து நேற்று அவர்களுடைய அற போராட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அரசு மனிதர்கள் இயற்றிய சட்டத்தை கொண்டு இவர்களை அடக்க முயற்சி செய்கிறது. ஆனால் விவசாயிகளோ, எல்லோருக்குமே உணவளித்து பழக்கப்பட்ட அந்த விவசாயிகளோ அந்த கொடூரத்தையும் அந்த சட்டத்தின் இறுக்கத்தையும் தளர்த்தும் விதமாக அந்த இடங்களில் பூச்செடிகளை நட்டு வைத்து தங்களுடைய அன்பையும் தங்களுடைய அற போராட்டத்தையும் காட்டியிருக்கிற ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை தான் நேற்று நான் செய்தியில் பார்த்தேன். அன்புமிக்கவர்களே, என்னடா இது, ஃபாதர் அரசியல் பேசுகிறாரு அல்லது வந்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. யார் யாரெல்லாம் தினமும் தட்டில் சாப்பாடு வச்சு சாப்பிடுறோமோ நம்ம எல்லோருக்குமே இருக்க வேண்டிய உண்மையான உணர்வு இது. ஏனென்றால் இந்த விவசாயிகள் அன்றாடம் சேத்துல கை வைக்கவில்லை என்றால் நாம் அனைவருமே இந்த சோத்துல கை வைப்பதற்கு எந்தவித உரிமையுமே கிடையாது. ஆகவே தினம் தினம் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய இந்த விவசாயிகளுக்காக தயவு செய்து நீங்கள் வீதியில் சென்று போராட வேண்டாம். ஆனால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய ஆட்சியாளர்களுடைய கல் மனதை இறைவன் கரைத்து கூடிய விரைவில் இந்த விவசாயிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும்படியாக இன்றைய மன்னா வழியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த டாப்பிக்கை நான் எடுத்ததற்கான காரணம், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஏதோ ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்பதற்காகவோ அல்லது ஆண்டவருடைய அரும் பெரும் செயல்களை காண்பதற்காகவோ அல்ல, மாறாக ஆண்டவரிடத்திலும் அவருடைய சீடர்களிடத்திலும் என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்கிற தீய எண்ணத்தோடு வருகிறார்கள். இங்கே ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு தங்களுடைய அருகில் இருக்கிறார். இவர் ஓய்வு நாளுக்கெல்லாம் ஆண்டவர், எல்லா சட்டங்களுக்கும் ஆண்டவர் என்பதை உணர்ந்து மனிதநேயத்தை காக்கும் பொருட்டு அறத்தை காக்கும் பொருட்டு வேணுமென்று அவர்கள் தூய்மை சடங்கை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள். அப்பொழுது தான் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவிடத்தில் வந்து இது எப்படி நியாயம், உங்களுடைய சீடர்கள் வந்து தூய்மை சடங்கை கடைபிடிப்பதே இல்லையே என்று குற்ற எண்ணத்தோடு ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, ஏழைகளுக்கு எதிராக புகுத்தப்பட்ட இந்த சட்டங்கள் ஏழைகளை இந்த சட்டங்களை பின்பற்ற முடியாமல் பண்ணியிருக்கின்றன. மற்றும் அவர்களுக்கு மிகவும் பெரும் சுமையாகவும் இந்த சட்டங்கள் இருந்திருக்கின்றன என்பதை உணர்ந்த ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் இன்றைக்கு மனிதர்கள் இயற்றிய அந்த சட்டத்தை ஓரம் தள்ளிவிட்டு அறத்திற்கும் மனித நேயத்திற்கும் இறையன்பிற்கும் பிறரன்புக்குமான ஒரு அடித்தளத்தை இன்றைக்கு இடுகிறார்கள் என்பதுதான் இன்றைய இறை மன்னா நமக்கு விளக்குற பாடம். எங்கெல்லாம் மனித நேயம் துளிர் விடுகிறதோ அங்கெல்லாம்
இறை ஆட்சி மலர்கிறது என்பதை தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே நாம் செல்லும் இடங்களிலெல்லாம், வாழும் இடங்களிலெல்லாம் மனிதநேயம் உள்ள மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். இறைவன் உங்களுடைய முயற்சியை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த கருத்திற்காக இறைவனிடத்தில் இப்பொழுது மன்றாடி ஜெபிப்போமா சகோதர சகோதரிகளே. நீதியின் அரசரே, எங்கள் இறைவா, இதோ இந்த அருமையான நாளிலே எங்களுக்காக தொடர்ந்து 2.5 மாதங்களாக போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்ட அன்பு இறைவா, இதோ தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற இம்மக்களை ஆசீர்வதித்தரணும். ஆட்சியாளர்களின் கல் மனங்களை கரைத்து கூடிய விரைவிலே எங்கள் விவசாயிகளுக்கு சமூக நீதியும் சம உரிமையும் கிடைத்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமேன். இறை இயேசுவினுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.